உலக தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான இந்த வீடியோவில் எவர் ஒருவர் இந்த 10 விஷயங்களை செய்கிறாரோ அவர் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான கஷ்டங்களும் தடங்கல்களும் வறுமையும் நீங்கி வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் வெற்றியும் உண்டாக்கி கொண்டே இருக்கும். என்ன விஷயங்களை செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருமே ஆசைப்படக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டமான வாழ்க்கை, நம்ம கூடவே அதிர்ஷ்டம் இருக்காதா அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ அதிர்ஷ்டமான அந்த வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நிறைய வேண்டுதல்கள், பரிகாரங்கள் இதெல்லாமே வந்து செய்ய தான் செய்கிறோம் இல்லைங்களா. அப்படி இருந்துமே துரதிருஷ்டம் அப்படின்றது நம்மக்கிட்ட இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறது உண்டு. அப்போது நம்ம வந்து அந்த துரதிருஷ்டம் நீங்கி அதிர்ஷ்டத்தோடு நம்ம எப்போவுமே இருக்கணும் அப்படின்னாலும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இல்லை நம்மளை சுற்றி இருக்கவங்களோட அந்த பேட் வைப்ரேஷன், எதிர்மறையான எண்ணம், தீய எண்ணங்கள், பொறாமை இதனாலேயே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த கந்துருஷ்டியால் நமக்கு வந்து இந்த துரதிருஷ்டம் அப்படின்றது இருக்கும். இன்னும் சில பேர் அடுத்த படிக்கு போய் நமக்கு ஏதாவது பிளாக் மேஜிக், அதாவது செய்வினை, ஏவல் பிள்ளி அந்த மாதிரி ஏதாவது செய்கிறதுனாலேயே நமக்கு இருக்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாமே நீங்கி போயிடும். ஸோ அப்போ அந்த துரதிருஷ்டம் நீங்க நம்ம வாழ்க்கையில் இன்பம் அப்படின்றது உண்டாகிறதுக்கு நம்ம வந்து சில சின்ன சின்ன விஷயங்களை வந்து செய்யணும். அது என்னென்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா துரதிருஷ்டத்துலேருந்து நம்ம கண்டிப்பாக விடுபடணும். அப்போ தான் வாழ்க்கையிலேருந்து மாற்றம் முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும். அப்போ நம்ம குளிக்கிறதுல பார்த்திங்க அப்படின்னா அந்த உப்பு இருக்குது பார்த்திங்கன்னா, உப்பை தண்ணியில் கலந்து அது கரைஞ்சதுக்கப்புறமா அந்த தண்ணியால் நம்ம குளிக்கும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே நீங்கிடும். இதனால் பார்த்திங்கன்னா வீட்டில் எப்போவுமே நமக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும், நம்மளும் ரொம்ப பாசிட்டிவாக இருப்போம். அதே மாதிரி வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த உப்பை வந்து ஒரு துணியில் முடிச்சு மாதிரி கட்டி நம்ம வைச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த எதிர்மறைகள் எல்லாமே விலகி போயிடும். அதே மாதிரி குளிக்கக்கூடிய தண்ணியில் பூக்களுடைய இதழ்கள்லாம் போட்டு அந்த காலத்தில் ராணி ராஜாக்கள் இவங்கெல்லாம் குளிக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி பூக்களுடைய இதழ்களை போட்டு ஒரு சூரிய ஒளியில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அந்த தண்ணியை வச்சு நீங்கள் குளிக்கும்போது உங்ககிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி குறைஞ்சி பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு வந்து அதிகரிக்கும். அப்படி பூக்கள் போடும்போது வெள்ளை நிறத்தில் பூக்கள் வந்து போட வேணாம். அப்புறம் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சாம்பிராணி தூபம் வந்து போடுங்க. அந்த சாம்பிராணி தூபம் வீட்டில் எல்லா பக்கம் பரவுறப்படி நீங்கள் போடணும். ஊதுபத்தி போடணும். அப்படி ஊதுபத்தி வைக்கிறீங்கன்னா ஒற்றைப்படையில் ஏற்றுங்க. அப்படி ஏற்றும் போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்றது தேடி வரும். ஸோ தூபம் போடுறது, சாம்பிராணி காட்டுறது இதனால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய துரதிர்ஷ்டம் கெட்டது எல்லாமே விலகி நமக்கு வந்து அதிர்ஷ்டம் அப்படின்றது தேடி வரும். அடுத்ததாக முக்கியமாக நம்ம குலதெய்வத்துடைய அருள் நம்மக்கிட்ட இருக்கணும். ஸோ குலதெய்வ வழிபாடு, அப்புறம் நம்ம இஷ்ட தெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணுறது இது எல்லாமே மிகச்சிறந்த ஒரு வழிமுறை அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னாலே உங்கள் துரதிருஷ்டம் ஈஸியாக போயிட்டு உங்கள் மனம் வந்து அமைதியாகவும் உங்களை சுற்றி பாசிட்டிவான விஷயங்கள் வந்து சேரும். அதே மாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மீன்லாம் வளர்ப்பாங்க. அப்படி வளர்க்கும் போது 8 கோல்டன் ஃபிஷ்ஷும் ஒரு கருப்பு கலரில் இருக்கக்கூடிய மீனும் வச்சு வளர்த்திங்க அப்படின்னாலே அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இந்த கோல்டு ஃபிஷ் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம், செல்வ வளம், புகழ், வளர்ச்சி இது எல்லாத்தையுமே கொடுக்கும். அதனால் நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸ்லையோ அல்லது நீங்கள் வீட்லேயோ இதை வைக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த கெட்ட சக்தி எல்லாத்தையுமே ஈர்த்துட்டு அது நமக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து பெருக வைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அதிர்ஷ்டமான கற்கள் இதெல்லாமே நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். இதோட பாசிட்டிவ் எனர்ஜி சேர்றதோடு தீய சக்திகள் நமக்கு வந்து விலகும். வீட்டில் நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய பொருட்களையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. கண்ணாடியெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் சில பாகங்கள் வந்து உடஞ்சி போயிருக்கு அப்படின்னா அதை தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் வந்து புதுசு வைக்கணுமே தவிர அந்த பீஸை மட்டும் தூக்கி எறிஞ்சிட்டு திருப்பி அதே கண்ணாடியை நம்ம பயன்படுத்தக்கூடாது. அது உடஞ்சிருச்சு அப்படின்னா அவ்வளோதான், அது நெகட்டிவ் எனர்ஜி ஈர்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி கிராக் விழுந்திருந்தோம் அப்படின்னாலே அதை நீங்கள் வந்து உடனடியாக வீட்டிலேருந்து வெளியேற்றிடுங்க. அதே மாதிரி வீட்டில் இந்த ஆயில்ஸில் ஆயில்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா, இந்த யூகலிப்டஸ் ஆயில், லாவெண்டர் ஆயில், ஜாஸ்மின் ஆயில் இந்த மாதிரி நல்ல நறுமணமான எண்ணெய்கள் வந்து பயன்படுத்தலாம். இல்லை அதெல்லாம் என்னால் பயன்படுத்த முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த ஊதுபத்தியே இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் அங்கங்கே நீங்கள் வந்து வைக்கலாம். வீட்டை எப்பவுமே வாசமாக வச்சுருக்கிறது ரொம்ப முக்கியம்.
அதே மாதிரி ஏழு அப்படின்ற எண் வந்து நம்ம ஆன்மீக ரீதியாக ரொம்ப அதிர்ஷ்டமான சொல்படுது. ஸோ அடிக்கடி நீங்கள் பயன்படுத்தும் போது அந்த ஏழு அப்படின்ற எண்களை பயன்படுத்தும் போதும் அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். அதே மாதிரி இந்த மருதாணி விதை இருக்குது பார்த்தீங்களா, அதால் வீட்டில் தூபம் போடலாம். இந்த மாதிரி சில மூலிகைகள், வெண்கடுகு, இந்த மாதிரி ஒரு சிலதை வந்து வச்சு நம்ம தூபம் போடும்போது வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் எல்லாமே விலகி நமக்கு வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும். இதனால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க அப்படின்னா மறக்காம உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.